சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் சொல்லுவாங்க, நிறைய டிவி பார்க்கக்கூடாது, நிறைய ஃபோன் பேசக்கூடாது, நிறைய தூங்கக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காரணம் என்ன, எங்கள் அப்பா ஒரு வாத்தியார். ஸோ வாத்தியார் வீடு எப்படி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் எனக்கும் ரெண்டு பேருக்கு டைம் இல்லை, இங்கே அங்கே சுத்த. காரணம் வந்து பையன் பிறந்துட்டான், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்தோம். ஆனால் லவ் பண்ணும்போது எல்லா இடத்தையும் சுற்றியாச்சு, பீச்சோ பார்க்கோ தேட்டரோ, அவங்க எல்லா இடத்துக்கும் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்க, ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வந்தோம். ஆனால் நான் ஒரு வேலைக்கு போயிட்டே இருந்தேன், அவங்க என்ன வேலை பார்த்தாங்க எனக்கு தெரியல. இப்போ தான் தெரியுது, அவன் புரிஞ்சிச்சு என்ன மாதிரி வேலையாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாமனார் சொல்லுவார் அங்கங்கே இன்ஸ்பெக்ஷன் போய்ப்பார், பட்டு எனக்கு அப்படி தோணல, நம்பிக்கை தானே வாழ்க்கை. குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, உலகம் அப்படி ஒரு விஷயம் எனக்கு காட்டி விட்டுருச்சு, என்னன்னா பார்க்காத விஷயம் பார்க்க வச்சிச்சு, பார்க்கணும் ஆசைப்பட்டு அது காணும். ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம நம்மளே உண்மையாக இருக்கணும், நல்ல விஷயத்த செய்யுங்க, நல்ல விஷயமா தானே தேடி வருவோம், அது உண்மைதான்.